In this video, we are going to see the topic HTL nodules of combinational circuit. Okay, let's see the definition. So, a hardware description language, that is abbreviation for HTL, is hardware description language. So, HTL is a specialized computer language used to describe the structure and behavior of electronic circuits and most commonly digital logic circuits. So HTL language na it is used to describe the working of electronic circuits. Okay, electronic circuits la enna process enna operation nadakkudhu, okay, adha nama language ah eludhuradhu dhaan enna appadina HTL language. Fine, so let's see the second one. Verilog HTL. Okay, Verilog HTL, let's see the definition. Verilog is a hardware description language used to model electronic systems. Okay, it's most commonly used in the design and verification of digital circuits at the register transfer level of abstraction. Okay, Verilog HTL same na, a language, a computer language, okay, that is used to describe the working process of electronic circuits tha na HTL. Okay, or electronic circuit la enna process enna operation nadakkudho adu or language ah nam eludhuradhu dhaan enna appadina. Okay, HTL, that is hardware description language. Okay, let's see the structure of Verilog module. Okay, let's see the structure of Verilog module. Okay, module name, port list. Okay, it's nothing but நீ பைத்தானில் படித்தப்ப இல்லை சீல படிச்சிருந்துருக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் ஆர்குமெண்ட் லிஸ்ட், அதுதான். ஓகே, மாடல் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளரேஷன் கொடுத்துருப்போம். ஓகே, என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை டிக்ளேர் பண்ணியிருந்திருப்போம். தட் இஸ் டிக்ளரேஷன். மாடல் ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ, ஓகே, அந்த கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ், நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் வச்சு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை மாடல் ஐட்டம்ஸ் அண்ட் தென் என் மாடியூல். ஓகே, இப்போ நம்ம வெரிலாக் மாடியூல் ஒரு சி இப்போ லாங்குவேஜ் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ்னா அதுக்கு செட் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெரிலாக் ஹெச்டிஎலுக்கும் ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. அது எப்படி எழுதணும்னா மாடியூல், மாடியூல் நேம், போர்ட் லிஸ்ட் இஸ் நத்திங் பட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் அண்ட் தென் டிக்ளரேஷன் உள்ள. ஓகே, இன்சைட் த மாடியூல் டிக்ளரேஷன், தென் மாடியூல் ஐட்டம்ஸ், அப்புறம் என் மாடியூல். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெரிலாக் ஹெச்டிஎல் மாடியூல். ஓகே, லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள் ஆஃப் வெரிலாக் ஹெச்டிஎல் கோட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்க்கு நம்ம என்ன பண்ணணும், கோடிங் எழுதணும். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பி. ஓகே, பிக்கு ஃபஸ்ட்டு ஆர் ஆப்ரேஷன் எடுத்திருக்காங்க அண்ட் தென் பியையும் கியூயும் ஓகே ஆண்ட் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் தென் இந்த ஆன்சரை தென் ஆர்டு வித் ஆர். ஓகே, ஸோ பிஏ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பி பார்னு எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் தென் பியையும் பி பாரையும் கியூவையும் ஆண்ட் ஆப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ பி பார் கியூ, இங்கே என்ன வருது ஆர். இது இந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே ஆர் ஆப்ரேஷன். அப்போ பி பார் கியூ ப்ளஸ் ஆர், இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அவுட்புட்டாக வரணும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடிங் லாங்குவேஜ்னு எழுத போகிறோம். ஃபைன், ஸோ கோடிங் லாங்குவேஜில் எழுத போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே மாடியூல், ஒரு மாடியூல் நேம் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் நேம் என்னென்ன, எனி நேம் கேன் பி கிவன் ஃபார் அ ஃபங்க்ஷன் யா. ஸோ அதே மாதிரி எனி நேம் கேன் பி கிவன் ஃபார் அ மாடியூல். ஓகேவா, ஸோ மாடியூல், மாடியூல் நேம், நான் மாடியூல் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிஜி அண்டர் ஸ்கோர் சர்க்கியூட், தட் இஸ் சிகேடின்னு கொடுத்துருக்கேன். என்ன என்ன நேம்னாலும் நம்ம கொடுத்துருக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது பிஜி அண்டர் ஸ்கோர் சர்க்கியூட். உள்ளே வந்து எனக்கு என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ இந்த இதிலே பார்த்தா தெரியும் நமக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு தான் நம்ம உள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன இன்புட் வேரியபிள்ஸ், என்ன அவுட்புட் வேரியபிள்ஸ்னு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஃபைன், ஸோ என்ன இன்புட் வேரியபிள்ஸ் எனக்கு, பிக்யூ ஆர் தான் எனக்கு இன்புட் வேரியபிள், அவுட்புட் வேரியபிள் என்ன ஒய். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மாடியூல், மாடியூல் நேம் வந்து என்ன கொடுத்துருக்கேன், பிஜி அண்டர் ஸ்கோர் சர்க்கியூட், தட் இஸ் சிகேடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, பிக்யூஆர் அது வந்து இன்புட், ஒய் என்னது அவுட்புட். நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தா, லாஜிக் டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் மாடியூல் ஐட்டம்ஸ், மாடியூல் ஐட்டம்ஸ்னு ஒன்றில் ஒர்க்கிங், என்ன ஒர்க்கிங், என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது இது எழுதணும். ஃபைன், ஸோ எனக்கு என்ன இன்புட் கிடச்சிக்கு, தட் இஸ் பிக்யூஆர், அவுட்புட் என்ன ஒய். ஓகே, தென் ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தப்பறம் பார்க்கலாம். ஃபைன், ஸோ ஒயர்னு எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே பிக்கு
pnat எடுக்கணும் ஓகே சோ நான் எப்படி எழுதுறேன்னு பாரு assign ஓகே ஒரு இன்னொரு வேரியபிள் ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கிறேன் s = negation of p negation is nothing but bar apply பண்றதுக்கு கோடிங் லாங்குவேஜ்ல என்ன எழுதுவாங்கன்னா negation எழுதுவாங்க ஓகே சோ negation of p னு எழுதிக்கிறேன் ஓகே அப்ப இந்த டெம்பரரி வேரியபிள நாம எதில டிக்ளேர் பண்ணுவோம்னா இந்த wireங்கிறதுல டிக்ளேர் பண்ணுவோம் ஓகே சோ wire s அப்படினா இப்போ எனக்கு s தேவைப்படுது பிகாஸ் negation பீக் பார் எடுத்து எனக்கு அது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அசைன் எஸ் ஈக்குவல் டு நெகேஷன் பின்னு எழுதியிருக்கேன் இந்த இதுதான் டெம்பரரி வேரியபிள் அதுதான் நம்ம இந்த ஒயரில் எழுதணும் ஓகே அப்போ நம்ம ஒயரை ஃபஸ்ட்டே ஃபில் பண்ண முடியாது கோடிங் எழுத எழுதுதான் நமக்கு எதாவது டெம்பரரி வேரியபிள் வேரியபிள் வேணும் அதை தான் நம்ம ஒயரில் என்ன பண்ண முடியும் எழுத முடியும் ஃபைன் இப்போ நம்ம எஸ்ல என்ன இருக்குது நெகேஷன் பின்னு இருக்குது அசைன் டி இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பி பாரும் கியூவும் ஆட் சாரி மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு வேரியபிள் வேணும் ஸோ அதை நான் என்ன எடுத்திருக்கேன் டீன்னு எடுத்திருக்கேன் அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எஸ் அண்ட் கியூ ஓகே எஸ்ல என்ன இருக்குது நெகேஷன் பி அப்போ நெகேஷன் பி அண்ட் கியூ தான் எதில் இருக்கும் டீயில் இருக்கும் ஒரு டெம்பரரி வேரியபிள் ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன் ஒயரில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஒயர் எஸ்கமா டீன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஃபைன் இப்போ நம்மளுக்கு டீல எந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் டி இஸ் ஈக்குவல் டு பி பார் கியூ நம்மளுக்கு அட்டைன் ஆயிருக்கு இப்போ டீயும் ஆரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் ஒய்னு வந்துடும் ஓகே அப்போ டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் அசைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் நத்திங் பட் அவுட் புட் இஸ் ஈக்குவல் டு டி ஆர் ஆர் ஓகே ஆர் திஸ் இஸ் ஆர் ஆப்ரேட்டர் ஓகே இது ஆர் ஆப்ரேட்டர் இது அண்ட் ஆப்ரேட்டர் இது நாட் ஆப்ரேட்டர் இப்படி தான் எழுதணும் கோடிங்கில் எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதணும் ஃபைன் ஸோ ஆர் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணணும் இந்த வேல்யூ இந்த பழையும் வேல்யூவையும் ஆர் ஆப்ரேஷனில் பண்ணணும் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆர் ஓகே ஆர் ஆப்ரேட்டர் தென் த ஓகே லாஸ்ட் இன்புட் வேரியபிள் ஆர் இப்போ நம்மளுக்கு ஒயில் என்ன பண்ணியிருக்கோம் வேல்யூ கிடச்சிடும் ஸோ திஸ் ஹவ் ஓகே திஸ் ஹவ் யூ ரைட் கோடிங் ஓகே கோடிங் லாங்குவேஜ் ஃபார் த கிவன் சர்க்யூட்